எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சௌமித்ரி. நான் லோட்டஸ் ஸ்டெம் குழுவின் ஒரு உறுப்பினர். இந்த லோட்டஸ் ஸ்டெம் அமைப்பு என்பது மருத்துவத்துறை, கல்வித்துறை போன்ற நிபுணர்கள் மூலியமாக நடத்தப்படுகிறது. இதற்கு முன்பு சிடிசியும் டபிள்யூஹெச்ஓம் பொதுமக்கள் மாஸ்கை பயன்படுத்துவது அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். தற்போது COVID-19 அறிகுறியே இல்லாமலே அது பரவும் என்று தெரிய வந்துள்ளது. பொது இடங்களில் இந்த வைரஸ் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பிருக்கு. அதனால் சிடிசி இந்த பொது இடங்களில் மாஸ்கை உபயோகப்படுத்துவது மிகவும் அவசியம் என்கிறார்கள். மூணு விதமாக மாஸ்குகள் உள்ளன. முதலில் N95 என்கிற மாஸ்க் மருத்துவத்துறையாளருக்கு மட்டுமே உபயோக செய்யப்படும். அடுத்தது சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த மாஸ்கை அணிந்தால் இருமல் தும்மலில் இருக்கும் கிருமிகளை தவிர்க்க உதவி செய்யும். இந்த மாஸ்கையும் மருத்துவத்துறையாளரை உபயோகப்படுத்த வேண்டும், ஏனென்றால் அவர்களுக்கு தான் கிருமி பாதிப்பு அதிகம். மூன்றாவது விதம் துணியில் செய்யப்பட்ட மாஸ்க். இது பொதுமக்கள் உபயோகம் செய்யலாம். இது வீட்டிலே டிஷர்ட் அல்லது காட்டன் துணியில் தயாரிக்கலாம். முகத்துக்கும் மாஸ்குக்கும் மத்தியில் இடைவேளை இருக்கக்கூடாது. மாஸ்கை உபயோகப்படுத்துவது எப்படி? முதலில் கையை 20 நொடிகளுக்கு கழுவ வேண்டும். நீல கூந்தல் இருந்தால் அதை கட்டி கொள்ள வேண்டும். மாஸ்கின் முன் அல்லது பின் பகுதியை தொடக்கூடாது. மூக்கு வாயும் தாடையும் முழுமையாக மூடிக்கொள்ள வேண்டும். மூச்சு விடுவதற்கு எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. மறுபடியும் கையை 20 நொடிகளுக்கு சுத்தம் செய்ய வேண்டும். மாஸ்கை அணிந்த பின் முகத்து அல்லது மாஸ்கை தொடாதீர்கள், ஏனென்றால் நம் கையில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அதை நம்மை பாதிக்கும். அதிக நேரம் பொது இடங்களில் இருப்பதை தவிர்க்கவும். வீட்டுக்கு வந்த பிறகு கையை சுத்தம் செய்து மாஸ்கை கழட்டவும். மாஸ்கை வாஷிங் மெஷின் அல்லது கையால் சுத்தம் செய்ய வேண்டும். மறுபடியும் கையை 20 நொடிகளுக்கு கழுவுங்கள். மாஸ்க் பழையதானால் அல்லது கிழிந்துவிட்டால் அதை பிளாஸ்டிக் பையில் போட்டு குப்பையில் வீசவும். 2 வயதுக்குள் இருக்கிற குழந்தைகள் அல்லது மூச்சு தளரல் இருப்பவர்களுக்கு இந்த மாஸ்கை உபயோகப்படுத்தக்கூடாது. மாஸ்கை அணிவது நல்லது, ஆனாலும் COVID-19 தவிர்க்க மிக சிறந்த வழி சோஷியல் டிஸ்டன்சிங் தான். வீட்டில் இருங்கள், பொதுமக்களை காப்பாற்றுங்கள். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது.